ஹை விவர்ஸ், வெல்கம் டு திருச்சி ராதா கிச்சன். இப்போ நவராத்திரினால நைவேத்தியத்துக்கு இது வெண்பொங்கல் பண்ணலான் இருக்கேன். வெண்பொங்கல் பண்ணி சட்னி அரைக்க போறேன், தேங்காய் சட்னி. இப்போ இதுல ஒன்றைக்கு அரிசி எடுத்திருக்கேன், இத வறுத்துக்கணும். நவராத்திரிக்கு ஒவ்வொரு இதுவா ஐட்டம்ஸா செய்து சாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும். டெய்லி காலையில ஏதாவது ஒரு கலவை சாப்பிடணும், ஏதோ ஒண்ணு பண்ணி நேவேத்தியம் பண்ணணும். சதக்ஷணம் படிக்கணும். நைட்டுக்கு சாயந்தரத்துக்கு குண்டலை பண்ணி நேவேத்தியம் பண்ணி பக்கத்துல இருக்கிறவா ரெண்டு பேருக்கு வெத்தலை பார்த்துருக்கோம். இப்ப ஒன்றரை இது அரிசி போட்டேன். இப்ப ஒரு வழக்கு பருப்பு போடணும். இது பச்சை வாடை போகிறதுக்கு வறுக்கணும். பச்சை வாடை போகணும், இதுவரையும் வறுக்கணும். இப்ப இத களையணும். இதில் வச்சுட்டு இதால 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா குழையணும். ஆகட்டும். சட்னி, தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு காட்டு. தேங்காய் வந்து ஒரு மூடி திருவி இருக்கு, பெரிய மூடி, அதை போட்டுட்டு பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல
பொட்டுக்கல்ல ஒரு 100 பொட்டுக்கல் பொட்டுக்கே சால்ட் தேவையான அளவு அதுக்கு புளி புளி ஒரு சின்ன அளவு கொஞ்சம் பெருங்காயம் இப்போ தண்ணியை ஊற்றி அரைக்கணும் நைஸா அரைக்கணும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் பொங்கல் ஆகட்டும் அதுக்குள்ள இதுக்கு தாளிக்கிறத காட்டும் சட்னிய நைஸா அரைச்சிட்டேன் அடுப்ப பத்த விடுறேன் கடுகு தாளிக்கிறது இத பாருங்க எண்ணெய் ஊத்துறேன் கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு போடுறேன் இது நல்லா வெடிக்கட்டும் உங்கள் இது சட்னி ரெடி அப்புறம் இது வச்சிருக்கேன் பொங்கல் பொங்கல் ஆனதும் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத காட்டுறேன் குழையட்டு பொங்கல் பாருங்க வெண்பொங்கல் நல்லா குழஞ்சு போச்சு நல்லா குழஞ்சு இருக்கு பாருங்க இப்போ நல்லா நெய் ஊற்றிக்கிறேன் இது சிம்லா இருக்கட்டும் இப்ப பாருங்க இத நல்லா இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் அலம்பி வச்சிருக்கேன் அதை போடுறேன் போட்டுட்டு
தேவையான அளவு உப்பு. மிளகு ஜீரக பொடி பண்ணி வச்சிருக்கேன், எப்பொழுதும் அதை போடுறேன். ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன டீஸ்பூன். இதுல போட்டுடணும். அடுத்தது கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 4 பொடி பொடியா வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு இத நல்லா கலரி விடுவோம். சில பேர் மஞ்சப்பொடி போடுவாங்க, நான் போட மாட்டேன். மஞ்சப்பொடி போட்டா டேஸ்ட் புரியும், அதனால போட மாட்டேன். சுவையான வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி. நீங்கள் திருச்சி ராதா கிச்சன்கிற இடத்துல போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.